Fourth question, y equal to cube root of 1 plus x cube. Cube root வேற எப்படி எழுதலாம்? The whole power 1 by 3. Fourth root னா the whole power 1 by 4. Square root னா the whole power 1 by 2. அதே மாதிரி தான். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த பக்கம் y வேரியபிள், அந்த பக்கம் x. அப்போ y-ஐ x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx equal to, இங்க பாருங்க டினாமினேட்டர் d க்கு அப்புறம் என்ன இருக்குது? x. அப்ப நம்ம x ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா x பவர் n க்கு தான் ஃபார்முலா. x ன்னு சொன்ன இடத்துல 1 plus x cube இருக்குது. அப்ப இதை x ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒன்று இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ டிக்கு அப்புறம் அது கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாதப்போ இங்கே இருக்கிறத அங்கே அதை ட்ரீட் பண்ணிக்கிறோம். அந்த ட்ரீட் பண்ணதை மறந்துடாமல் ரஃப் காலத்தில் தூக்கி எழுதி திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதணும்னு பார்த்துக்கிறோம். இப்போது இதை எக்ஸாக ட்ரீட் பண்ணிட்டோம். எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா? என் இன்டு, அதாவது என்னுங்கிறது 1/3, என் இன்டு எக்ஸ் பவர், அந்த ஒரிஜினல் எக்ஸ் எழுதணும். எக்ஸுங்கிறது என்னது? ட்ரீட் பண்ணது 1 பிளஸ் எக்ஸ் கியூப், என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்டூ. இப்போ ட்ரீட் பண்ணது 1 பிளஸ் எக்ஸ் கியூப், அதை தூக்கி ரஃப் கால் எழுதிக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதணும்னு சொல்லிக்கிறேன். 1 கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் 0. அப்போ அந்த பிளஸ் அப்படியே பாருங்க, எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுற கரெக்டாக எக்ஸ் பவர் என் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எதையும் எதுவாக ட்ரீட் பண்ணல. அப்போ இதுதான் ஃபைனல் டிஃபரன்சியேஷன். அதை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் தான் வேலை முடிஞ்சது. இதை திரும்ப கொண்டு எழுதி திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதைத்தான் நம்ம எக்ஸாக ட்ரீட் பண்ணியிருந்தோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இங்கே நாம் எதையும் இன்னொன்னா ட்ரீட் பண்ணல. அப்போ ட்ரீட் பண்ணாத அவசியம் ஏற்படுறப்போ அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா? பவர் கீழே வந்துட்டு அப்புறம் ஒன்று கம்மியாகும் பவரில், 3x². இன்னொருக்கா சொல்கிறேன், ஏன் திரும்ப இதை ரஃப்கால் தடுத்து எழுதி டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் இதில் என்ன ரீசன்னா, இது இதோட டிஃபரன்சியேஷன். இங்கே எதையும் நம்ம எக்ஸாக ட்ரீட் பண்ணல. ஏன்னா இங்கே இருக்கிற எக்ஸ் கரெக்டாக அங்கே எக்ஸாகவே ஃபிட் ஆகிருக்குது. அதனால் ட்ரீட் பண்ணாதப்போ அதைய ஆன்சர் வந்து பாரு, மறுபடியும் எடுத்து எழுதி டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 கேன்சல், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1/3 மைனஸ் 1. கீழே இது இல்லைன்னா 1, எல்சியம் எடுங்க 1, அப்புறம் மைனஸ் 1 இன்ட்டு 3. நியூமரேட்டருக்கு கிராஸ் மல்டிபிளிகேஷன், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர் 3 இன்ட்டு 1 3. அப்போ 1 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 2/3.